வெல்கம் டு மூர்த்தி ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் 2018 இப்போ கரண்டாக கேட்ட கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதனுடைய கண்டினியூஷன் இது. ஸோ அதில் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் வில் ₹640 அமௌண்ட் டு 774.40 இன் 2 இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, ₹640 அமௌண்ட் இருக்கு, அது வந்து பிரின்சிபல் அமௌண்ட், அது வந்து 774.40 2 இயர்ஸ்ல மாறுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுல தமிழ்ல பாருங்க. ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் ₹640 ஆனது 2 ஆண்டுகளில் ₹774.40 ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, இது பேசிக் சிம்பிளான கொஸ்டின் தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். சோ அதுல ஆன்சர் பாருங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, ஏ சீக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 ஹோல் டு தி பவர் என். இது வந்து அமௌண்ட், மொத்த இது மதிப்பு. அமௌண்ட்டுங்கிறது என்னென்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது அசல் மட்டும் வட்டி. இதில் நமக்கு தான் மொத்த மதிப்பு தான் நம்ம கொடுத்துருக்காங்க, 774 அப்படின்ட்டு. இது என்னன்னா பி மதிப்பு வந்து 774.40 பைசா. ஓகேவா? ஸோ அடுத்துல எத்தனை வருஷம் என்னங்கிறது, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்கும்போது எத்தனை வருஷம், 2 ஆண்டுகள். ஓகேவா? இது வந்து என்ன வருதுன்னா அமௌண்டா மாறி இருக்கு. இது வந்து பிரின்சிபல் இல்ல, அமௌண்டா மாறி இருக்கு. எவ்வளவு அமௌண்டா மாறி இருக்கு அப்படிங்கிறது, அதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசல் என்னன்னு பாத்தீங்கன்னா 640. இப்ப 640 ரூபாங்கிறது 2 வருஷத்துல 774 ரூபாயா மாறிடுச்சு. இது வந்து அமௌண்ட். ஓகேவா? 774 மாறிடுச்சு. எத்தனை ஆண்டுகள்ல, 2 இயர்ஸ்ல. அப்படின்னா நம்பர் ஆஃப், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இதை இருக்கிற மதிப்புகள் அப்படியே சப்ஸ்டிட் பண்றதுதான் ரொம்ப ஈஸி தான். ஸோ 774.40 அசல் வந்து 640 இன்ட்டு 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்து இது பண்ணிக்கலாம், 100+R/100² இல்லையா? அப்போ என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், 774.40 பை இங்கே 640 என்ன ஆயிரும், இங்கே வந்துடும் டிவைடில், இஸ் ஈக்குவல் டு 100+R/2 பை இங்கே ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும், கீழே வரும். அப்போ 100×100. ஓகேவா? 100×100. அப்போ இது ரெண்டு இங்கே வரும்போது டிவைடில் இருந்தால் இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகேவா? 774.40×100×100 பை 640. இங்கே ஒரு ஜீரோக்கு என்ன ஆயிரும், இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு 100+R/2. ஓகேவா? ஸோ இது, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை மல்டிப்ளை, 2 ஜீரோவை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இது வந்து ஹோல் நம்பராக இருக்கும், டெசிமல் இருக்கிறது ஹோல் நம்பராக மாறிடும். எப்படி மாறும், 774 இருக்குது, 0.40 வந்து 40 மாறிடும் இங்கே. ஓகேவா? இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒன்று 10 இருக்கு இல்லையா, அப்போ 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 பை 64 இஸ் ஈக்குவல் டு 100+R/2 இருக்கு இல்லையா, 100+R/2. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்து என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸ்கொயர் ரூட்னா ஹோல் ஸ்கொயர் ரூட்டாக மாறும். இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வரும்பொழுது மொத்த ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ என்ன பண்ணுவோம், டேரெக்டாக எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட். இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இதுக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 8×64 இஸ் ஈக்குவல் டு 100+R. இப்போ இதுதான் நமக்கு பெரிய நம்பராக தெரியுது. இப்போ இதில் என்ன, 2 ஜீரோ வந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும், 2 ஜீரோ வந்ததுன்னா 1 ஜீரோ எழுதிக்கணும். இதுக்கு இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்டு தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கொயர் ரூட்டு அண்ட் ஸ்கொயருக்கான ஷார்ட்கட் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் அது ஷார்ட்டாக நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ 2 ஜீரோக்கு என்ன பண்ணோம், 1 ஜீரோ எழுதிக்கணும். இங்கே 4 இருக்குது அப்படின்னா எந்த 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும்னு பாருங்க. இப்போ 2×4 8×64 ஒன்றாம் இலக்கம் வந்து அப்படி வரும். அதாவது 2×2 4 தான், 8×2 வந்து 64. அப்போ யூனிட் டிஜிட் ஒன்றாம் இலக்கம் மீன் வந்து 4 தான் வரும். அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷனாக இருக்கும்னா, 1 2 இருக்கும் இல்லைன்னா 8 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், 1 டிஜிட் விட்டுருணும். எத்தனை டிஜிட் விட்டுருணும், 1 டிஜிட் விட்டுருணும். இதே கியூப் ரூட் இருந்தால் 2 டிஜிட் விடுவோம். இப்போ 77 எது எக்ஸாக்ட் ஸ்கொயராக வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 8×8 64, 99×81 நமக்கு இதுக்குள்ளே தான் வரணும். ஏற்கனவே நமக்கு எவ்வளோ இருக்குது, 77 தான் இருக்குது. ஸோ 8×8 64, 99 என்ன ஆயிடுது, எக்ஸ்ட்ரா வந்துடுது. அப்போ 8×8 தான் என்னுடைய ஆன்சராக இருக்கும். அப்போ 82 இல்லைனா 88 இன் பிட்வீன் கேப்லாம் நான் ஏற்கனவே ஸ்கொயர் எண்டிங் வித் 5 ஸ்கொயர் சொல்லியிருக்கேன், 85 நம்ம எழுதிக்கிறோம். 85 அப்போ 5 என்ன, 25. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு, 8 இருக்கு. 8 அடுத்த நம்பர் என்ன, 9. அப்போ 9×8 72 9×8
72. அப்ப 7725 நமக்கு என்ன மதிப்பு இருக்கு, 7744 இருக்கு. அப்ப 85க்கு இதை விட கம்மியா தானே இருக்கு. அப்ப 82 கண்டிப்பா இருக்கு. அப்போ 88 தான் அதனுடைய ஸ்கொயர் ரூட். இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன், எக்ஸாக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும் நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் நம்ம பயன்படுத்த முடியும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், ஆப்ஷனில் வச்சு நான் கண்டுபிடிச்சிடுறேன். எப்படி ஆப்ஷனில் வச்சு, என்ன ஆப்ஷனில் இருக்குன்னா 8%, 9% அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு மேலே டெசிமலில் இருந்ததுன்னா நமக்கு அந்த சிந்தட்டிக் டிவிஷனில் ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. அது 8th ஸ்டாண்டர்டில் நம்ம லோயர் கிளாஸில் படிச்சோம், அந்த மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஒரு வேலை டெசிமலாக இருந்தது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வச்சு ஆப்ஷன் வச்சு இது எக்ஸாக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. மேக்ஸிமம் இன்னொரு விஷயம் என்னன்னா, டிவைட் பண்ணும்போது கூட டெசிமலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ இந்த ஃபுல் ஸ்கொயர் ரூட் மெத்தடை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு, 88 இருக்கு. ஓகேவா, இதனுடைய மதிப்பு என்ன, 88. ஓகேவா, இதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து 88. இங்கே 2 0 ஒரு 0 அப்ளை பண்ணிட்டோம். இப்போ 8 டிவைட் பண்ணிங்கன்னா 110. இப்போ இங்கே இருக்கிற 100 இங்கே வந்து என்ன ஆயிடுது, 110 - 100. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சியில் 10% கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நடந்தது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, A circus tent is cylindrical to height of 3 meter. Half 3 meter and conical above it. அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னா, ஒரு சர்க்கஸ் கூடாரமானது என்ன இருக்கு, ஒரு கோனிக்கல் எபோவ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு சிலிண்டர் மேலே கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து இஃப் த பேஸ் ரேடியஸ் இஸ் 52 மீட்டர். பேஸ் ரேடியஸ்னா என்ன, அந்த உருளினுடைய கீழ் பகுதியில் இருக்கிற ரேடியஸ் வந்து 52.5 மீட்டர். ஓகேவா, அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் இஸ் 53 மீட்டர். ஃபைண்ட் அ ஏரியா ஆஃப் கேன்வாஸ் ரெக்கர்ட் டு மேக் த டென்ட். அப்போ அந்த கூடாரத்துக்கு இருக்கிற, அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிற கித்தான் துணியினுடைய பரப்பு என்ன. இது என்னன்னா, டென்த்தில் அப்படியே கொடுத்துருக்கிற கொஸ்டின் தான். டென்த்துலேருந்தே 2-3 கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது எப்படி இருக்குன்னா, இந்த உருளையின் மீது கோன் ஷேஃபில் இருக்குது, கோன் அமைந்த வடிவில் இருக்குது. ஓகேவா, அந்த 3 மீட்டர் உருளையின் மீது கூம்பு அமைந்தாற் போல இருக்கு. அப்போ 3 மீட்டர் உயரங்கிறது என்னது, இந்த உருளையினுடைய ஹைட்டு. ஓகேவா, அடுத்தது அதன் அடிப்பக்க ஆரம் வந்து எவ்வளோ, 52.5 மீட்டர். அடிப்பக்க ஆரங்கிறது ரேடியஸ். அதே மாதிரி இந்த ரேடியஸும் சமமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ரேடியஸும் 52.5 மீட்டர் தான். அப்போ கூம்பினுடைய சாய் உயரம்ங்கிறது ஸ்லாண்டிங் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 53 மீட்டர். எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த கோனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். என்ன சர்ஃபேஸ் ஏரியானா, என்ன டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா இல்லை என்ன இந்த மேற்பக்க பரப்பா புறப்பரப்பா அப்படின்னு சர்ஃபேஸ் ஏரியாவா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்த டோட்டல் எதுவும் கண்டுபிடிக்காது, மேற்பக்க பரப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதாவது பையாரல் தான் ஃபார்முலா, அது கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த உருளையினுடைய வலைபரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த இந்த சர்க்கஸ் கூடாதுக்கு கூம்பினுடைய வளைவரப்பு பிளஸ் உருளையினுடைய வளைவரப்பு, உருளையினுடைய வளைவரப்பு 2πRH. இது ஃபார்முலா நமக்கு தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு, பார்த்துக்கோங்க. கூம்பினுடைய வளைவரப்பு அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து πRL, அண்டு இந்த சிலிண்டர்னுடைய இது என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து 2πRH. அப்போ ரெண்டும் என்ன காமனாக இருக்கு, πR வந்து காமனாக இருக்கு. ஏன்னா ரேடியஸ் ரெண்டுக்கும் காமன் தானே, கோனுக்கும் 52.5 தான், இதுக்கும் 52.5 தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், பையார் வெளியே எடுத்துக்கலாம். L plus 2H. பையனுடைய மதிப்பு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களான்னு நம்ம பார்த்துக்கணும். மெயினாக ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் வந்து கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆப்ஷன் வந்து பை மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, பையனுடைய மதிப்பு அப்படியே வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து 52.5 இன்ட்டு எல் வந்து எவ்வளோ, 53 ப்ளஸ் 2 × 3. ஏன்னா அந்த ஹைட் வந்து இது. ஓகேவா, அப்போ 52.5 பை இன்ட்டு 53 53 கூட 6 கூட்டினா 59. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏதாவது அந்த பை மதிப்பு வெளியில் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் பை மதிப்பு இருக்குது. அப்போ 59 × 52.5 இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 59 × 52.5. ஓகேவா, 9 × 5 = 45 மீதி 4 × 5 = 25 ஒரு நாளும் 29. அதே மாதிரி
ஒன்பது ரெண்டு பதினெட்டு ரிமைனிங் ஒன்று, ஒன்பது ரெண்டு பதினெட்டு ரிமைனிங் ஒன்று, ஐ ரெண்டு பத்து ஒன்று பதினொன்று. அதே மாதிரி ஒன்பது அஞ்சும் நாற்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு மீதி நாலு, ஐஞ்சு இருபத்தஞ்சு, இருபத்தஞ்சு ஒரு நாலும் இருபத்தி ஒன்பது. ஆட் பண்ணிங்கன்னா செவன் ரிமைனிங் ஒன், சிக்ஸு எயிட்டு நைனு டென் ஜீரோ ரிமைனிங் ஒன். அப்போ பாயிண்ட்டுக்கு ஒரு டெசிமல் பிளேஸ், ஒரு டெசிமல் பிளேஸ். இங்கே ஏற்கனவே பை மதிப்பு இருக்கு இல்லையா, த்ரீ ஜீரோ நைன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பை மீட்டர் ஸ்கொயர். இதுதான் அந்த அந்த சர்க்கஸ் கூடாரத்தினுடைய மொத்த பரப்பு. ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டி உங்களுக்கு கிளான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுமா நான் பாருங்க. இப்போ அந்த சர்க்கஸ் கூடாரம் எப்படி இருக்கு, அந்த உருளையின் மீது அதாவது சிலிண்டர்கள் ஷேப்ல இருக்கு, மேலே கோன் ஷேப்ல இருக்கு அப்படின்னா அதனுடைய துணி தைக்கிறதுக்கான எவ்வளோ மீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது வளைவரப்பு வந்து பையாரல், இதனுடைய வளைவரப்பு வந்து டூ பை டூ பையாரல்ஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். அப்போ ரெண்டுடைய இது ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிடும். இப்போ பை ஆர் எனக்கு பை ஆர் வந்து நமக்கு காமனாக இருக்கு இல்லையா, இதனுடைய ரேடியஸும் சேம் தான், அதனால பை ஆர் வெளியில் எடுத்துடுறோம். எல் பிளஸ் டூ ஹெச் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இது பண்ணுறது தான். இது பேசிக்காக டென்த் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆறு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆறு ஆண்கள் பத்து மணி நேரம் வேலை செய்கிறாங்க, இருபத்தி நாலு டேஸில் முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒன்பது ஆண்கள் நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் நான் வேலையை முடிக்கலாம். அப்போ என்னன்னா, சிக்ஸ் மென் ஒர்க்கிங் டென் ஹவர்ஸ் எ டே கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ். அப்புறம் ஹவு மெனி டேஸ் வில் நைன் மென் ஒர்க்கிங் ஃபார் எயிட் ஹவர்ஸ் எ டே டு த டூ த சேம் ஒர்க் அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணான்னா, சிக்ஸ் மென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்ஸ் மென்ஸு எவ்வளோ நேரம் டைம் வந்து டென் ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க, டேஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸ். அடுத்தது நைன் மென்ஸ் வந்து எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டேஸில் முடிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு தெரிய ஃபார்முலா, மென் இன்ட்டு டைம் இன்ட்டு டே. அதே மாதிரி மென் இது வந்து எம் ஒன் டி ஒன் டி ஒன், எம் டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு டி டூ. ஸோ இதை வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஆறு இன்ட்டு பத்து இன்ட்டு இருபத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது இன்ட்டு எட்டு இன்ட்டு, இங்கே தெரியாத மதிப்பு சம் ஏதோ ஒரு மதிப்பு எக்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இங்கே டிவைட் பண்ணுவோம் நம்ம டிவைட் பண்ணலாம், டேரெக்டாகவும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஒரு ஒன்பது சரி ஒரு ஒன்பது ஒன்பது மூணு ஒன்பது இருபத்தி சரி மூணு இருபத்தி ஏழாயிருது சரி. இப்போ ரெண்டு மூணு 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 ஒன்பது போட்டுக்கோங்க, இங்கே ரெண்டு மூணு ஆறு, மூணு மூணு ஒன்பது இங்கே ரெண்டு மூணு ஆறு. ஓகேவா, அடுத்தது இங்கே டுவெண்ட்டி ஃபோர் எட்டு ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு. ஓகேவா, மூவெட்டு இருபத்தி நாலு, இங்கே த்ரீ த்ரீ நைன்ச்சு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு பத்து இருபது, ரெண்டு பத்து இருபது, அப்போ எக்ஸ் வந்து 20 டேஸ். அப்போது எவ்வளோ நாளாக முடிக்கலாம்னா 20 டேஸில் முடிக்கலாம். ஓகேவா, இது ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ஏவரேஜ் ஆஃப் த வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், 18, 41, எக்ஸ் 36, 31, 24, 37, 35, 27, 36, இஸ் 31 கொடுக்குறாங்க. அதாவது ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 31 சொல்லியிருக்காங்க. நம்ம ஆவரேஜினுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, இருக்கிற நம்பர் எல்லா நம்பரையும் கூட்டுறோம், கூட்டி அந்த எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணால் தான் ஆவரேஜ், தட் இஸ் 31 அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நம்பர் இருக்குது. அப்போ பத்தால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ 31 இங்கே வரும்போது 310 மாறிடும். 31 என்னவாக வருது, 310 இருக்குது. அப்போ இது இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும், இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணும் ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸினுடைய மதிப்பு தான் நம்ம கேட்குறேன். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 18, 41, 36, 31, 24, 37, 35, 27, 36. அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும், 13, 14, 20, 21, 25, 25 இருபது, 32, 39, 39 ஒரு ஆறும், 45, அப்புறம் ரிமைனிங் 4, இப்போ 4, 3, 7, 8, 12, 15, 18, 20, 23, 25, 25 ஒரு மூணும், 28, 285. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 285. இதை இங்கே சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும், 5 ஆட் பண்ணிங்கன்னா 90, அப்போது 15 இருக்கும், 15 ஒரு டைம் 25, அந்த எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன, 25. எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து
x னுடைய வேல்யூ வந்து 25 ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இதுல ஆப்ஷன் ஏ வந்து 25 ஓகேவா சோ ஓகே ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரோம் தி வேல்யூ ஆஃப் 9 ஸ்கொயர் வேல்யூ ஒரு வேல்யூ கேக்குறாங்க பாருங்க 9 ஸ்கொயர் இன்டு 18 டு தி பவர் 4 பை 3 பவர் 16 சோ அதனுடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க இது ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான் இதனால பாருங்க இப்போ 3 பவர் 4 எழுதிக்கலாமா ஏனா 3 ஸ்கொயர் வந்து 9 சோ ஹோல் பவர் 2 னால 3 பவர் 4 இன்டு அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் 18 வந்து 9 2 18 னு எழுதிக்கலாம் 2 தி பவர் 4 னு எழுதிக்கலாம் இல்லையா 18 வந்து எப்படி எழுதிக்கலாம் 18 2 தி பவர் 4 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்ப என்ன பண்ணா 9 பவர் 4 இன்டு 2 பவர் 4 இப்போ என்ன பண்ணிக்கலாம் 3 பவர் 3 ஸ்கொயர் அப்போ 4 2 8 3 பவர் 8 ஆகும் 3 பவர் 8 ஓகேவா அது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு 9 ஸ்கொயர் என்ன எழுதிக்கலாம் 3 ஸ்கொயர் 1 2 தி ஸ்கொயர் அப்போ 3 பவர் 4 இன்டு 18 பவர் 4 நம்ம என்ன எழுதிக்கலாம் 9 பவர் 4 இன்டு 2 பவர் 4 எழுதிக்கலாம் 9 ஸ்கொயர் 9 3 ஸ்கொயர் அப்போ 3 ஸ்கொயர் வரும்போது என்ன ஆயிரும் பவர் 4 வரும்போது 4 2 8 ஆயிரும் இன்டு 2 டு தி பவர் 4 அப்போ 3 பவர் 8 இன்டு 2 பவர் 4 பை 3 பவர் 16 ஓகேவா 3 பவர் 16 இப்போ பாருங்க இது நமக்கு தெரியும் இல்லையா பேஸ் ரெண்டு சேமா இருந்து மல்டிபிளிகேஷன்ல இருந்தா பவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 3 பவர் 12 வரும் 3 பவர் 12 இன்ட்டு 2 பவர் 4 பை 3 பவர் 16 இப்போ இந்த 12க்கு நான் ஆச்சு கீழே 12 பொசிஷனாக மீதி எவ்வளோ இருக்கும் 4 இருக்கும் 2 பவர் 4 பை 3 பவர் 16ல 12 போனால் மீதி 4 இருக்கும் ஓகேவா இது என்னென்னா இதெல்லாம் பேசிக்கான நமக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் அதாவது ஏ பவர் எம் பை ஏ பவர் என்னா ஏ பவர் எம் மைனஸ் என் அந்த ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்போ 12 அப்போ இங்கே இருக்கும் போது என்ன பண்ணிக்கலாம் இது இப்படி கொண்டு வந்துக்கலாம் இப்போ இது மேலே போகும்போது என்ன ஆயிரும் 3 பவர் 12 மைனஸ் 16 அப்போ 3 பவர் மைனஸ் 4 இருக்கும் அப்போ இன்வெர்ஸில் இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் 3 பவர் அப்படின்னா 1 பை 3 பவர் 4 எழுதிக்கலாம் அதை தான் 1 பை 3 பவர் 4 நீங்கள் எழுதியிருக்கேன் ஓகேவா அப்போ இதை ரெண்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஆன்சர் வரும் 2 பவர் 4 ரெண்டு ரெண்டு என்ன 4 நான்காங்க 16 பை 3 பவர் 4 3 ஸ்கொயர் வந்து 9 அதே மாதிரி இன்னொரு 3 ஸ்கொயர் தானே 3 பவர் 4 வரும் அப்போ 9 9 81 ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க ஓகே 16 பை இதுதான் ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது வந்து ஆப்ஷன் சியில் இங்கே கொடுத்துருக்காங்க 16 பை 81 ஓகேவா இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த கியூப் ரூட் ஆஃப் இதுவும் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் 0.027 உடைய கியூப் ரூட் என்னன்னு கேட்குறாங்க நிறைய பேர் என்ன நிறைய பேருக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்த்தாவே கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கு 3 டெசிமல் பிளேஸ் இருக்கு அப்போ 3னா 1000 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் 1000 மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண என்ன ஆயிரும் அந்த 3 டெசிமல் பிளேஸ் என்ன ஆயிருது 27 ஹோல் நம்பரா மாறிடும் பை 1000 இப்போ இது கியூப் ரூட்டா வந்துடும் இது நம்ம டைரக்டாவே நான் சொல்லிடலாம் 0.3 தான் அப்படின்ட்டு ஏன்னா 3 இதுக்கு இருந்ததுன்னா பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தான் வரும் அதாவது 3 டெசிமல் பிளேஸ் ஏன்னா கியூப்னா என்ன 3ல 1 ஸோ அதனால 3 வரும் ஏன்னா 27ங்கிறது என்ன 3 கியூப் தான் 27 ஸோ அதனால் டேரெக்டாகவும் எழுதலாம் நான் உங்களுக்கு புரியாதவங்களுக்கு இப்படி எழுதிக்கலாம் அப்போ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் மாறாது ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால 1000 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே 27 அப்போ 27 வந்து என்ன மதிப்பு 3னுடைய கியூப் தான் அதாவது 27னா 3 கியூப் தான் 27 அதாவது 3 3 9 9 3 27 அப்போ 3 பை இதுக்கு வந்து என்ன 3 0க்கு 1 0 அப்போ 10 அப்போ 3 பை 10 என்ன 0.3 தான் இதனுடைய ஆன்சர் ஓகேவா 0.3 தான் இதனுடைய ஆன்சர் கியூப் ரூட்னுடைய ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம் இதுவும் லாஜிக்கல் ரீசனிங்லேயே அது ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க இங்கே பாருங்க 1 ZA 1 ZA 3 YB 6 XC 10 WD அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இது வந்து நமக்கு இருக்கிற கொஸ்டின்லேயே இது மட்டும்தான் லாஜிக்கல் ரீசனிங் மீது எல்லாமே ஆப்டிடியூட்ல தான் கேட்டிருக்காங்க பாருங்க 1க்கு அப்புறம் என்ன வருது 3 அப்புறம் 6 10 டிஃப்ரென்ஸ் பாருங்க 10ல ரிவர்ஸ் வந்து பாருங்க 10ல 4 கழிச்சா 6 6ல 3 கழிச்சா 3 3ல 2 கழிச்சா 1 அப்போ இன்க்ரீஸ் டிகிரீஸ் ஆகிட்டே இருக்குது இங்கே எவ்வளோ டிகிரீஸ் ஆகுது 2 அப்புறம் 3 அப்புறம் 4 அதுக்கப்புறம் என்ன வரணும் 5 ஆட் பண்ணணும் அப்போ 10க்கு அப்புறம் என்ன இருக்குது 15 நமக்கு ஆப்ஷனில் பாருங்க எது 15 இருக்குன்னு அப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டி ரெண்டுமே 15 ஒன்று வந்து 15 யூஇ
இன்னொன்னு வந்து 15 VE. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒரு ஆப்ஷனா இருக்கும், ஒண்ணு இந்த ஆப்ஷனா இருக்கும் இல்ல இந்த ஆப்ஷனா இருக்கும். ஸோ அடுத்தது ரிலேஷன் என்ன இருக்கு, டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ், எக்ஸுக்கு அப்புறம் ஒய், அப்புறம் ஜெட், டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், அதுக்கப்புறம் யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி வருது இல்லையா, அப்ப என்ன வரும் வி. அப்ப ஆப்ஷன் இதுதான் ஆன்சர், ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இது விஷயம்